வெல்கம் டு நேஹா சேனல்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம 6th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது உலகிலேயே மிக தொன்மையான பகுதி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, விந்தியமலைக்கு தெற்கில் உள்ள பகுதி. விந்தியமலைக்கு தெற்கில் உள்ள பகுதி தான் மிக தொன்மையான பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மனித இனம் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெமூரியா. லெமூரியான்ற இடத்துல தான் மனித இனம் தோன்றியதாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெயர் மாற்றம் மிக மிக முக்கியமான ஒன்று, 1967 அறிஞர் அண்ணா அவர்களால் சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடுன்னு மாற்றி அமைச்சார். அறிஞர் அண்ணாவர் தான் அவர்கள் தான் 1967 சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடுன்னு மாற்றி அமைச்சார். இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழர்கள் கருதுவது எப்போனா கிமு 31. திருவள்ளுவர் எந்த வருஷம் பிறந்திருப்பாருன்னு கருதுவது தான் இது. எந்த வருஷம் பிறந்திருப்பாருன்னு கருதுறாங்கன்னா கிமு 31 அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன். இயற்கை பிரிவுகளை 5 பிரிக்கலாம். இயற்கையை வச்சு நம்மளோட நிலத்தை எப்படி பிரிக்கிறாங்க, முற்காலத்தில் பிரிக்கப்பட்ட இது எப்படின்னா 5 பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை. குறிஞ்சின்னா நமக்கு தெரியும் மலை சார்ந்த பகுதியை சொல்லுவாங்க. முல்லைனா காடு, காடும் காடு சார்ந்த நிறமும் சொல்லுவாங்க. நெய்தல்னா கடற்கரை, கடலும் கடற்கரை பகுதியும். மருதம்னா நீர்வளத்துடன் வயல் சூழ்ந்த பகுதி. மருதம்னா வயல் அந்த பசுமை குறிக்குது. பாலைன்னா வறட்சி பகுதி. ஓகே, அடுத்து வந்து நான் வேத காலத்தை பற்றி சொல்ல போகிறேன். இது ரெண்டு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வேத காலம்ன்றத என்னென்ன வேத காலத்தில் இருந்தவங்கள ஆரியர்கள்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம், முற்பட்ட வேத காலம், பிற்பட்ட வேத காலம். முற்பட்ட வேத காலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக். பிற்பட்ட வேத காலத்துக்கு யஜு, சாம, அதர்வன அப்படின்னு சொல்லலாம். முற்பட்ட வேத காலம்னு பார்த்தா BC 1500 1000 இருக்கிற காலத்தை முற்பட்ட வேத காலம்ன்றாங்க. இப்போ பிற்பட்ட வேத காலம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், 1000 to 600 1500 to 1000 முற்பட்ட வேத காலம், அடுத்து 1000 to 600 பிற்பட்ட வேத காலம். அதான் முற்பட்ட வேத காலம். ரிக் வேத காலத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சப்த சிந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பாயும் நிலம். எத்தனை நதி பாயிற நிலத்தோட பேர் தான் சப்த சிந்து. ஆரியர்கள் சமூக சமுதாய அமைப்பு. இப்போ இந்த ஆரியர்கள் வேத காலத்தில் இந்த ஆரியர்களோட சமூக சமுதாய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குடும்பமாக இருப்பாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்து தான் கிராமம். கிராமங்கள் பல கிராமங்களை சேர்த்து விஸ்ன்னு சொல்லுவாங்க. பல விஸ் இடங்களை சேர்த்து ஜனாக்கு அடுத்து ஜனபதா. இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தலைவர்களோட பேர், கிராம தலைவரோட பேர் கிராமமணி. விசு தலைவர் விஸ்வபதி. விசு தலைவருக்கு பேர் விஸ்வபதி. ஜனா தலைவனா ராஜன் அரசன். ஜனா தலைவன்றதான் ராஜன் அரசனை குறிக்குது. ராஜ நிர்வாகத்தில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் புரோகித சேனானி இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சபா சமிதின்ற அமைப்புகள் இருந்தது. இந்த அமைப்புகள் எதுக்காக இருந்ததுன்னா சபான்றது முதியோர் அவைகளுக்கான அமைப்பாக இருந்துச்சு, சமிதின்றது ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவையாக இருந்துச்சு. பெண் புலவர்கள் அந்த காலத்தில் அதாவது ரிக்வேத காலத்தில் இருந்த பெண் புலவர்கள் யாருன்னா விஸ்வவாரா, அபலா, கோசா, லோபமுத்ரா. இவங்க தான் பெண் புலவர்கள் அந்த காலத்தில். அதேமாதிரி நிஷ்கான்றது அவங்களோட தங்க அழகோட பேர். அவங்க தங்க அழகு என்னன்னு சொல்லப்பட்டதுன்னா நிஷ்கா. இதுதான் முற்காலத்தில் இருந்த ரிக்வேத காலத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து இன்னும் என்னென்ன சொல்லான்னா சோமபானம், சுறாபானம்லாம் அவங்க அருந்த பானம். அவங்க உணவு பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி. அதுக்கப்புறம் அவங்க என்ன வணங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், காற்று, அப்புறம் இயற்கையை தான் அவங்க வந்து கடவுளாக வணங்கினாங்க. அதுக்கப்புறம் அப்போ என்னென்ன யாகங்கள் அந்த காலத்தில் நடந்தப்பட்டிருக்குன்னா அஸ்வமேத யாகம், ராஜயாகம், வாஜபேயம், மூன்று யாகங்களும் ரிக்வேத காலத்தில் நடந்த யாகம். அஸ்வமேத யாகம்னா அப்பயும் நடந்திருக்கு. பின்வேத காலம், பிற்பட்ட வேத காலமில் பெண் கவிஞர் யார் யானா கார்கி, மைத்ரி. இந்த ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. முற்பட்ட வேத காலத்தில் விஸ்வவாரா, அபலா, கோசா, லௌபமித்ரா. அதே பிற்பட்ட வேத காலத்தில் கார்கி, மைத்ரி மட்டும்தான். ஓகேவா? அவங்களோட அழகு நிஷ்கான்ற தங்கத்தோட அழகு. இவங்களோட தங்கம் வெள்ளி நாணயங்களை என்ன பேர் வச்சுருந்தாங்க பிற்பட்ட வேத காலம்? நிஷ்கா, ஸ்வர்ணா, சதமானா. நிஷ்கா, ஸ்வர்ணா,
சதமானான் பேர் வச்சுருந்தாங்க. அப்போ இவங்க வர்ண தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தாங்க. அது என்ன தர்மம்னு பார்த்தீங்கன்னா வர்ண தர்மம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குருகுலம் சென்று கல்விலாம் படிப்பாங்க. அப்புறம் இவங்க இவங்க கடவுள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரனை கடவுளாக வச்சுக்கோட்டாங்க. இவங்களோட காலத்தில் சாதிகளை வச்சு நான்கு பிரிவுகள் இருந்தது. நம்ம படிச்சிருப்போம் பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்லாம் படிச்சிருப்போம். பிராமணன்னா புரோகிதம் செய்கிறவங்க, சத்திரியன்னா போர் புரிகிறவங்க, வைசியன்னா வணிகம் செய்பவர், பயிர்த்து அடுத்து வந்து வைசியனா வணிகம் செய்கிறவங்க பயிர்த்தொகை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க. சூத்திரன்னா பணியாளர், யாருக்கிட்ட பணி பண்ணுறவங்கள பணி இது பண்ணுறவங்க சொல்லுவாங்க. இதுதான் இந்த முற்பட்ட வேத காலம் பிற்பட்ட வேத காலத்தோட இது. இப்போதே நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சமண மதத்தை பற்றியும் பௌத்த மதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ் வேணுன்றப்ப சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் தேங்க்யூ ஸோ மச்.